Hello friends, welcome to my channel. Today நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே டெலிஷியஸான ஒரு யம்மியான ஒரு பாவ் பாஜி மசாலா, அதுவும் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பாவ் பாஜி மசாலா. பாவ் பாஜி மசாலானாலே சின்ன பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் பாவ் பாஜி மசாலா பண்ணுறதுக்கு மேஷிங் ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப் க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்க பொட்டேட்டோ, அப்புறமா ஒரு கப் தக்காளி, அரை கப் நறுக்கிய கேரட், அப்புறமா அரை கப் பச்சை பட்டாணி, அப்புறமா அரை கப் காலிஃப்ளவர், அரை கப் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. வாங்க இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பாவ் பாஜி மசாலா இல்லைனாலும் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மசாலாவை. இனி இதில் நம்மளோட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு கப் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கப் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, அரை கப் கேரட், அரை கப் காலிஃப்ளவர், அரை கப் பச்சை பட்டாணி. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை சால்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். அப்புறமா தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆகுறதுக்கு. இனி குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 3 விசில்ஸ் வரைக்கும் அதை குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ 3 விசில்ஸ் ஆகிட்டு. இனி குக்கரோட லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெஜிடபிள்ஸ் வாவ் ரொம்பவே சூப்பராக குக் ஆயிருக்கு. இனி நம்மளோட வெஜிடபிள்ஸை நல்லா மேஷ் பண்ணணும். அதுக்கு ஒரு மேஷர் இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 10 மினிட்ஸாக நல்லா மேஷ் பண்ணணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மேஷ் பண்ணி நம்மளோட வெஜிடபிள்ஸை ரெடி பண்ணி வச்சுருங்க. வாங்க இனி நம்ம மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடரையும் பட்டரையும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நம்மளோட அன்னியன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அன்னியன்ஸாக மினிமம் ஒரு 2 செகண்ட் மட்டும் சால்ட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் சால்ட் பண்ணண்டா. அதுக்கப்புறமா நம்மளோட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. இனி இதில் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதையும் சால்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி. இந்த கசூரி மேத்தி நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி டேஸ்ட் வரும். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. இனி நம்மளோட மேஷ்ட் வெஜிடபிள்ஸை நம்ம இதில் போர் பண்ணிடலாம். அப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுட் கலர் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு அப்பப்போ இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இனி நம்ம பாஜிக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி நம்ம மசாலா ஒரு 10 மினிட்ஸ் லிட்டை போட்டு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ 10 மினிட்ஸ் ஆகிட்டு லிட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிட்டு இனி நம்ம பாவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இந்த மசாலாவில் நம்மளோட பாவை ப்ளேஸ் பண்ணுங்கள். பாவை ஒரு 2 மினிட்ஸ் ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட யம்மியான டெலிஷியஸான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாவ் பாஜி மசாலா இதோ ரெடி ஆகிட்டு. இந்த பாவ் பாஜி மசாலா பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி, ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு நீங்கள் வீட்டிலே இருந்து பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.